ஹலோ ஹேக்ஸ் ப்ரொடியூசர்ஸ், நம்ம இந்த சீரீஸில் லினக்ஸ் பேசிக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்எம்டிஏஆர், ஆர்எம் இந்த ரெண்டு கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்எம்டிஏஆர் ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தோன்னா, ரிமூவ் டைரக்டரி, ஆர்எம் ரிமூவ் டிஏஆர் டைரக்டரி. அதே மாதிரி ஆர்எம் கொடுத்தோன்னா ரிமூவ், பேசிக்காக அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டெஸ்க்டாப் சுவிட்ச் வைக்கிறோம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணாலோ இல்லை டெலிட் ஆனாலோ. ஃபஸ்ட் நம்ம ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுவோம், மேக் டைரக்டரி டெஸ்ட்டு. இப்போ ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம இதை எப்படி ரிமூவ் பண்ணுவோன்னா, ஆர்எம்டிஐஆர் ஸ்பேஸ் டெஸ்ட் கொடுத்தாலும் டெலிட் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எப்படி யூஸ் பண்ணணும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைரக்டரி சப் டைரக்டரி நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுக்குவோம். பாருங்கள், இப்போ 1, 2, 3, 4 இந்த மாதிரி வரிசையாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹைஃபன் பி போடணும், ஏன்னா ஒன்று ஒரு டைரக்டரி இல்லை, க்ரியேட் ஆகிருக்கு உங்களுக்கு 1, 2, 3, 4 இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம கமாண்டில் எல்எஸ் ஐபன் ஆர் கொடுத்தோம், கேபிட்டல் ஆர் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக காட்டும், 1 கீழே 2, 2 கீழே 3 வரிசையாக அந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக காட்டும். இப்போ நம்ம இது ஃபுல்லாக எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆர்எம்டிஐஆர் ஸ்பேஸ் 1/2/3/4 இது கொடுத்தோன்னா உங்களுக்கு டிலீட் ஆகிருக்காது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான் டிலீட் ஆகிருக்கும், ஏன்னா நம்ம வந்து இங்கே ஃப்ளாக் யூஸ் பண்ணால் அதுக்கு தெரியும் எல்லாம் டிலீட் பண்ணணும், இல்லைனா இது லாஸ்ட்டில் இருக்கிற மட்டும் தான் எடுத்துக்கும், அதனால் 4 மட்டும் டிலீட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம 4 ஏற்கனவே டிலீட் ஆகிடுச்சு, அதை எடுத்துருவோம். ஐஃபன் பி யூஸ் பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி மேக் டைரக்டரியில் பார்த்துருப்போம் ஐஃபன் பி யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா எல்லாமே டிலீட் ஆயிடும் இதில். இன்னொரு வாட்டி க்ரியேட் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும், ஐஃபன் பி மேக் டைரக்டரி எல்லாத்தையும் போட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. எல்எஸ் ஐஃபன் ஆர் கொடுத்தோன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நடுவில் வந்து ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்குன்னா, நம்ம 2 2 இங்கே ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோம். இங்கே இங்கே ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆர்எம்டிஏஆர் அதே மாதிரி கொடுத்தோன்னா டெலிட் ஆகாது. பாருங்கள், ஏன்னா எம்டி ஃபைல் இங்கே இல்லைன்னு காட்டுது. எம்டி ஃபைலில் இருந்த இதில் எம்டி ஃபைல் இருந்தால் மட்டும்தான் ஆர்எம்டிஏஆர் யூஸ் ஆகும். இதில் ஒரு ஃபைல் இருக்குது, 2 கிலோ ஒரு ஃபைல் இருக்குது, அதனால் நமக்கு டெலிட் ஆகாது. பாருங்கள், எல்எஸ் ஐஃபன் ஆர் கொடுக்குறேன், பாருங்கள் 3, 4 டெலிட் ஆகிருக்கும், அதுக்கடுத்து எதுவுமே டெலிட் ஆகிருக்காது, ஏன்னா இது வந்து எம்டி ஃபைல் இல்லை, அதனால் உங்களுக்கு 2 கிலோ ஒரு டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது, அதனால் டெலிட் ஆகாது. இதை எப்படி நம்ம டெலிட் பண்ணுவோன்னா, ஆர்எம் இப்போ தான் யூஸ் பண்ணுவோம், ஆர்எம் ஐஃபன் ஆர் கொடுங்க, ஆர் கொடுத்துட்டு பாருங்கள் இப்போ டெலிட் ஆகிருக்கும், எல்லாமே டெலிட் ஆகிரும். நீங்கள் இது இந்த தப்பு பண்ணக்கூடாது. இதே மாதிரி ஆர்எம் போட்டு இந்த மாதிரி வரிசையாக போட்டிங்கன்னா அது டெலிட் ஆகாது. இப்போ ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுவோம், இதே மாதிரி திருப்பியும் டிஎக்ஸ்டி ஃபைல் க்ரியேட் பண்ணி இங்கே க்ரியேட் பண்ணுவோம். ஆர்எம் ஐஃபன் ஆர் 1, 2 இந்த மாதிரி கொடுத்தோன்னா
எல்எஸ் பாருங்கள், டிலீட் ஆகிருக்காது. இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த மாதிரி கொடுத்தோன்னாலும் அது ஃபோர் மட்டும் தான், இந்த மாதிரி ஃபோர் மட்டும் தான் டிலீட் ஆகும். அதனால் நம்ம ஆர்எம் பேரண்ட்டோட ஃபுல் நேம் அதை கொடுத்தோன்னா மொத்தமாக டிலீட் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம ஆர்எம் ஆர்எம்டிஆர் யூஸ் பண்ணி நம்ம டைரக்டரி ஃபைல்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணலாம். இந்த கமெண்ட் இதுக்கு தான் யூஸ் ஆகுது.